அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, என்னை சொர்க்கத்தில் சேர்க்கும் ஒரு நற்செயலை எனக்கு கூறுங்கள் என்று அவசரமாக கேட்டார். அப்போது மக்கள், இவருக்கு என்ன நேர்ந்தது, இவருக்கு என்ன நேர்ந்தது என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருக்கு ஏதேனும் அவசர தேவை இருக்கலாம் என்று மக்களை நோக்கி சொல்லிவிட்டு அந்த மனிதரை நோக்கி, நீர் அல்லாஹுவை வழிபட வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது, கடமையான தொழுகையையும் கடமையான ஜகாத்தையும் நிறைவேற்ற வேண்டும், உறவை பேணி வாட வேண்டும் என்று கூறிவிட்டு என் ஒட்டகத்தை விட்டு விடுவீராக என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது தமது வாகனத்தில் அமர்ந்திருந்தார்கள் போலும். சஹீஹுல் புகாரி 5983.